Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். இப்போ காணுங்க, ரியல் அனாலிசிஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 2019 க்வெஸ்சன்ஸ்ல இன்னொரு க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு பார்க்க போகிறோம். அந்த க்வெஸ்சன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் கொடுத்துட்டாக்க. சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்காக்க, ஏஎன் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆஃப் என் பை பை டூ. என் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் என் பை பை டூ இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர். தென் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்ஃபிமம் ஆஃப் ஏஎன் அண்ட் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீம் ஆஃப் ஏஎன் ஆர் கிவன் பை அப்படின்னு கொடுத்துட்டு 0 1 மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0 டு இன்ஃபினிட்டி மைனஸ் 1 டு ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ கவனிங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம், சுப்ரீமம் ஆஃப் ஏஎன்னுக்கு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருந்தால் என்னவாக இருக்கும், தட் இஸ் ஏஎன்னுக்கு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுக்கிறோம், அதுக்கு சுப்ரீம் என்ன, லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன்னுக்கு எடுக்கிறோம், இட் கோஸ் ஆன், அதுக்கு இன்ஃபிமம் என்ன. ஸோ சுப்ரீமம் அண்ட் இன்ஃபிமம் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வென் அவர் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. தட் இஸ் த க்வெஸ்சன்ஸ் மீனிங். ஃபார் த கிவன் சீக்வன்ஸ் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் என் பை பை டூ. ஓகேங்களா, அப்போ இது எப்படிங்க சால்வ் பண்ணலாம், தட் இஸ் சொல்யூஷன் கிவன் ஏஎன்ன்றது என்னங்க கொடுத்துருக்காங்க, என் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் என் பை பை டூ. அப்போ என்னுக்கு 1 கொடுங்க, என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரியல் நம்பர்ஸு ரியல் நம்பர்ஸ்னாலே வி நோ தட் இட் இஸ் கம்ஸ் ஏதர் ரேஷனல் ஆர் இரேஷனல் இன்டீஜர் வாட் எவர் இட் மேபி. இப்போ என்னுக்கு நான் என்ன கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன். ஏ 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் இன்ட்டு ஃபைவ் பை டூங்களா. இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் சைன் ஃபைவ் பை டூ த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ இதுக்கு இது ரிசல்ட் என்ன, 1 இன்ட்டு சைன் ஃபைவ் பை டூ வேல்யூ என்னதுங்க, 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஏ 1 வேல்யூ 1. அடுத்து ஏ 2 கொடுக்குறாங்க. ஏ 2ன்றது என்னதுங்க, 2 ஸ்கொயர் இன்ட்டு சைன் 2 பை பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2க்கு 2க்கு கேன்சல் ஆகிடுங்களா. இப்போ ரிசல்ட் என்ன வருது, 4 இன்ட்டு சைன் பை, சைன் பை வேல்யூ என்னதுங்க 0. 0 இஸ் ஈக்குவல் டு எனி திங் இன்ட்டு 0 0, எனி திங் இன்ட்டு 0 0 அப்படின்னு வந்துச்சு. அடுத்து என்னங்க இருக்குது, ஏ 3. ஏ 3ன்றது 3 ஸ்கொயர் இன்ட்டு சாரி ஆமாம் 3 ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் 3 பை பை 2 த ஹோல் ஸ்கொயர். 3 பை பை 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 3 பை பை 2 த ஹோல் ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் வேல்யூ 9. தென் சைன் 3 பை பை 2 வேல்யூ இஸ் மைனஸ் 1, த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, இஸ் ஈக்குவல் டு 9. சிமிலர்லி வி ஃபைண்ட் அவுட் ஏ 4. ஏ 4 வேல்யூ நாங்கள் வரும், தட் இஸ் 4 ஸ்கொயர் இன்ட்டு சைன் 4 பை பை 2 த ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா, 4 பை பை 2 த ஹோல் ஸ்கொயர். 16 இன்ட்டு 2 பை, தட் இஸ் சைன் 2 பை த ஹோல் ஸ்கொயர். சைன் 2 பை வேல்யூ என்னதுங்க 0, 0 இன்ட் எனி திங் 0, சைன் 2 பை வேல்யூ 0. ஓகேங்களா, தென் ஏ 5 லைக் தட் வி ஃபைண்ட் அவுட். ஏ 5 இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் இன்ட்டு சைன் 5 பை பை 2 த ஹோல் ஸ்கொயர், சைன் பை பை 2 த ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ சைன் பை பை 2 இஸ் நத்திங் பட் இட் இஸ் 5 ஸ்கொயர் இஸ் 25, இஸ் வேல்யூ இஸ் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25, லைக் தட் கோஸ் ஆன். இப்போ கவனிங்க, ஏ 1, ஏ 2, ஏ 3, ஏ 4, ஏ 5 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இதை தான் என்ன பண்ண போனால், இதுக்கு பின்னால் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வாட் இஸ் த இன்ஃபிமம் வாட் இஸ் த சுப்ரீமம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதெல்லாம் அழிச்சிடலாம், தட் இஸ் இதோட சீக்வன்ஸாக எழுதிக்கலாம். இதோட சீக்வன்ஸாக எப்படி எழுதிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு என்னுக்கு 1 போடும் போதோ வேல்யூ இஸ் 1, 2 போடும் போதோ 0,
த்ரீ போடும் போதும் நைன், ஃபோர் போடும் போதும் ஜீரோ, ஃபைவ் போடும் போதும் டுவெண்ட்டி ஃபைவ், லைக் தட் கோஸ் ஆனுங்களா. நைன் ஜீரோ தினங்க வேல்யூ வருது, ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் ஏ எயிட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா, ஒன் ஜீரோ நைன் ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் லைக் தட் கோஸ் ஆன். இப்போ இது எல்லாத்தையும் அழிச்சிட்றேன், ஏன்னா அதை ஃபைன் அவுட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணேன்னா இது ஃபுல்லாக ஐ ரப் இட். அழிச்சிடலாம். ஓகே, அந்த சீக்வன்ஸோடைய வேல்யூஸை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். தட் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஒன் காமா ஜீரோ காமா நைன் காமா ஜீரோ காமா டுவெண்ட்டி ஃபைவ் காமா கோஸ் ஆன். இல்லைங்களா, கோஸ் ஆன் போயிட்டே இருக்கு. ஒன் காமா ஜீரோ காமா நைன் காமா ஜீரோ காமா டுவெண்ட்டி ஃபைவ் காமா கோஸ் ஆன். இப்போ நம்ம என்னங்க கடைபிடிக்க சொல்லியிருக்காங்க, லிமிட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபிமம் ஆஃப் ஏஎன், இன்ஃபிமம் ஆஃப் ஏஎன் தட் இஸ் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபினிட்டிக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ கோஸ் ஆன் அப் டு வாட் எவர் த டேர்ம்ஸ், இது போய்கிட்டே இருக்குது, இட் கோஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ லிமிட் என் ஃபஸ்ட் என்ன சொல்லிக்காக்க, லிமிட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபிமம் ஆஃப் ஏஎன், இன்ஃபிமம் ஆஃப் ஏஎன் தட் இஸ் நத்திங் பட் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்ஃபிமம் ஆஃப் வாட் இஸ் ஏஎன் தட் இஸ் ஒன் காமா ஜீரோ காமா நைன் காமா ஜீரோ காமா டுவெண்ட்டி ஃபைவ் காமா லைக் தட் கோஸ் ஆன். இதாங்க போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஃபைன் அவுட் வாட் இஸ் த இன்ஃபிமம், வாட் இஸ் த இன்ஃபிமம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது நல்லா தெரிஞ்சு போச்சு, ஜீரோ இஸ் த இன்ஃபிமம். உங்களுக்கு தெரிய உங்களுக்கு கேட்கலாம், ஏன் ஜீரோவோட கம்மியாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். கரெக்ட் தானே, ஜீரோ இருக்குது. இங்கே நம்ம கம்பேரிசன் பண்ணும் போதோ ஒன் ஜீரோ நைன் ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் லைக் தட் வேல்யூஸ் கோஸ் ஆன் போயிட்டே இருக்குது. அப்போ நமக்கு என்ன தோணும், ஏன் ஜீரோவை விட கம்மியான நம்பர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாதானா, கண்டிப்பாக ஆகாது. பிகாஸ் நெகட்டிவ் ஜீரோவோட கம்மின்றது என்னது, நெகட்டிவ் டேர்ம்ஸ், நெகட்டிவ் டேர்ம்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பிகாஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. என் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் என் பை பை டூன்னு இருக்குது, ரெண்டு இடத்துலையும் நம்ம இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஸோ நெகட்டிவ் டேர்ம்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒன்லி பாசிட்டிவ் டேர்ம் எக்ஸிஸ்ட். அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து ஒன் ஜீரோ நைன் ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் லைக் தட் கோஸ் ஆன் அப்படின்னு போயிட்டுருக்கு. அப்போது கண்டிப்பாக இதில் இருக்கிறதுலே சின்னது மினிமம் தட் இஸ் இன்ஃபிமம் அப்படின் போது, இன்ஃபிமம்னா என்னதுங்க, கிரேட்டஸ்ட் லாயர் பவுண்ட், கிரேட்டஸ்ட்டு லாயர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபிமம் சுப்ரீம்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா. அப்போது நமக்கு லிமிட் என்டென்ஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபிமம் ஆஃப் ஏஎன் அப்படின்னு கேட்குறாக்க, இன்ஃபிமம் ஆஃப் ஏஎன் அப்படின்னு கிடைக்கும் போது நமக்கு இன்ஃபிமம் இருக்கிறதுல சின்னது, இருக்கிறதுலையே சின்னது, கிரேட்டஸ்ட் லாயர் பவுண்ட். அப்போது ஜீரோ, ஜீரோவுக்கு அப்புறம் எந்த வேல்யூஸ் போட்டாலும் போய்கிட்டே இருக்கும், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் போயிட்டே இருக்கும், அதில் லீஸ்ட் வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். அப்போது ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அப்படின்னு போட்டால் தான் அந்த செட்டுக்கு லாயர் பவுண்ட் ஜீரோ, அதில் கிரேட்டஸ்ட் லாயர் பவுண்ட் ஜீரோ. இது ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்லைடில் சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் ரியல் அனாலிசிஸோடைய டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம். ஸோ யூ அப்சர்வ் இருக்கிறதுல சின்னது தட் இஸ் ஜீரோ. இது ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு நடத்தியிருக்கும். ஸோ இதில் ஷார்ட்டாக நான் சொல்லியிருந்தேன்னா, இன்ஃபினிமம் ஆஃப் ஏஎன் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் லைக் தட் கோஸ் ஆன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இதில் இன்ஃபிமம் அப்படின்ற வேல்யூ இஸ் நத்திங் பட் ஜீரோ, வென் எவர் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. நெகட்டிவ் வேல்யூஸ் கண்டிப்பாக வராது, பிகாஸ் போத் ஆஃப் தம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர், போத் ஆஃப் தம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போது ரிசல்ட் இஸ் ஜீரோ. நவ் இஃப் யூ டேக் சுப்ரீமம், நெக்ஸ்ட் ஒன் இஸ் சுப்ரீமம் ஆஃப் ஏஎன் தட் இஸ் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் சேம் திங் ஒன் கமா ஜீரோ கமா நைன் கமா ஜீரோ கமா டுவெண்ட்டி ஃபைவ் கமா ஜீரோ லைக் தட் கோஸ் ஆன், இல்லைங்களா, போயிட்டே இருக்கு. அப்போ இது போயிட்டே இருக்கும் போது கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் அதை அடுத்த வேல்யூ பெருசு வரும், அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூ பெருசு வரும். ஏன்னா வந்து இங்கே வெறும் சைன் ஸ்கொயர், சைன் ஸ்கொயர் என் பை பை டூ மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த சைன் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மேக்ஸிமம் மினிமம் தட் இஸ் ஜிஎல்பி எல்இபி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என் கூடவே வர்றதுனால இந்த மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்க்குள்ளே இந்த சைனோட தந்தி த சீக்வன்ஸ் டஸ் நாட்
எக்ஸிஸ்ட் இன்பிட்வீன் மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன். அது என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து அப்பரில் போயிட்டே இருக்கும், பிகாஸ் என் ஸ்கொயர் இருக்கிறதுனால, என் ஸ்கொயர் இருக்கிறனால. அப்போ பாருங்கள், என் ஸ்கொயர் இருக்கிறதுனால த வேல்யூஸ் டென்ஸ் டு 1 0 1 0 9 0 25, தென் வாட் எவர் த வேல்யூஸ் 45 or 95 or 101, லைக் தட் வேல்யூஸ் கோஸ் ஆன், லைக் தட் வேல்யூஸ் கோஸ் ஆன் இஃப் என் இன்க்ரீசஸ், பிகாஸ் என் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு தானே போகிறோம். 1, 2, 3, 4, 5 சப்ஸ்டிட் பண்ணி போக போக இதோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ என்ன ஆகும்னா, இட் நெவர் எண்ட் அட் எனி பாயிண்ட், இட் நெவர்ஸ் எண்ட் அட் எனி பாயிண்ட், இட் கோஸ் ஆன் கோஸ் ஆன் கோஸ் ஆன் கோஸ் ஆன், பிகாஸ் ஆஃப் த வேல்யூ என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ த சுப்ரீமம், சுப்ரீம் மீன்ஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட், லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஸோ ஹியர் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் திஸ் sequence is infinity, is infinity இல்லைங்களா. சுப்ரீம் எடுக்கிறோம், சுப்ரீம் வந்து லிமிட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி, சுப்ரீம் ஆஃப் அப்படின்னு போயிட்டுருக்கு. சுப்ரீம் ஆஃப் போயிட்டுருக்கும் போதும் நம்ம வேல்யூ கோஸ் ஆன், வேல்யூ கோஸ் ஆன். அப்போ இதுக்கு வேல்யூ போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து வி கான்ட் ஏபிள் டு கிவன் த பர்டிகுலர் வேல்யூ விச் இஸ் எண்ட், அட் விச் பாயிண்ட் த சீக்வன்ஸ் இஸ் கோயிங் டு எண்ட், at which point the sequence will be oscillated in between the terms, like that we can't able to say. So here limit n tends to infinity, supreme value is equal to infinity. So what the result you got, infimum of an is nothing but zero, supreme of an is nothing but infinity. So in zero and infinity, where it is 0 1, not possible, minus infinity 0 not possible, zero and infinity only possible, minus 1, 1 not possible. Okay, so the only possible is 0 and infinity, 0 and infinity. So the option C is the correct answer. Clear avudhungala? Appo nama enna pandrom adin paathina, kudukapatta sequence-a neenga vandu oru 4 term 5 term kandupidinga, appo ungalku andha sequence oda nature therinjirum, idu goes on increase a abindha maari consider pannidalam. Appo consider pannikittingana appdin paathina, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்யூபி அண்ட் இன்ஃபிமம் அண்ட் சுப்ரீமம் நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். பிகாஸ் இட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, என்னானது இன்ஃபினி நோக்கி போய்கிட்டே இருக்கு. இன்ஃபினி நோட்டிக்கு போயிட்டே இருக்கும் பொழுது வி கான்ட் ஏபிள் டு ப்ரிடிக்ட் அட் விச் வேல்யூ த சீக்வன்ஸ் ஷுட் பி எண்ட், அட் விச் வேல்யூ த சீக்வன்ஸ் ஷுட் பி எண்ட். ஸோ ஹியர் இன்ஃபிமம் ஆஃப் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் சுப்ரீம் ஆஃப் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. So answer 0 and infinity is the correct answer. Clear avudhungala? Adutha next enna paakalam. Paranga adutha question 2019 la ketirukaga. A infinite bounded set of A of R dash has at least one point of A of R dash is the statement of. Idha vandu konjam twist panni kuduthirukaga, vera onnum illa. Adhaavadhu Bosnian Western state oda statement enna, every infinite every infinite bounded set of real numbers has a limit point. Then I want the Bosnian Western theorem statement. Every infinite bounded set of real numbers, every infinite subset of A of R dash, every infinite set of real numbers. என்ன பண்ணியிருக்காங்க, real numbers R dash, R dash என்னதுங்க, set of all collection of the limit points of the real numbers, அதான் சொல்லுவாங்க. எவ்ரி பாயிண்ட் வில் பி கன்சிடர்ஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஆர்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டாபிக்ஸில் தெல்ல தெளிவாக நடத்தியிருக்கோம், ஓகேங்களா. அப்போ இங்கே ஆர் டேஷில் ஏன்ற ஒரு சப்ஜெக்ட், ஏன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா, இன்ஃபைனட்லி செட் எப்படி இருக்குது, இன்ஃபைனட் சப்செட் ஆஃப் ஆர் டேஷ் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் ஆர் டேஷ். அதாவது ஏவில் இருக்கக்கூடிய ஒரு அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் ஆர் டேஷ் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் R dash has at least one point of A of R dash. அப்படின்னா நாங்கள் சொல்லியிருக்காங்க, R dash என்பது லிமிட் பாயிண்ட்ஸுடைய கலெக்ஷன்ஸ்,
அப்போ ஏவோடைய அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாச்சும் ஆர் டேஷில் இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த மீனிங், ஏன்ற பா இன்ஃபைனிட்லி பவுண்டட் சர்க்கிளோட லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதனங்க கான்செப்ட், ஏவோடைய இன்ஃபைனிட்லி பவுண்டட் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆஸ் எ லிமிட் பாயிண்ட், ஆஸ் எ லிமிட் பாயிண்ட் அப்படின்போதோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த டெஃபினேஷன்ஸை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆர் டேஷில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் ஆர் டேஷ் சப்செட் ஆஃப் ஆர் டேஷாக இருக்குது, எது இன்ஃபைனட் பவுண்ட் செட் செட் ஆஃப் ஏ ஆஃப் ஆர் டேஷ், ஆர் டேஷில் ஒரு சப்செட்டாக இருக்குது, எது ஏ இருக்கு. அப்போ ஆஸ் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட், ஏ ஆஸ் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட், ஓகேங்களா, ஆர் டேஷ் ஆஸ் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் ஆர் டேஷ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்னங்க அர்த்தம், ஏ ஒரு ஆர் டேஷ் ஆனது ஏவுடைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆச்சு கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னா வாட் இஸ் த மீனிங், வாட் இஸ் த மீனிங், ஆர் டேஷ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஓவரால் ஆர், அதில் ஏன்றது ஒரு சப்செட் ஆஃப் ஆர் டேஷ். அப்போ அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் ஏவுடைய ஒரு பாயிண்ட் ஆச்சு ஆர் டேஷில் இருக்குது அப்படின்னா தட் வில் பி கன்சிடர்ஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ, தட் வில் பி கன்சிடர்ஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ, இனி ஏவோடைய லிமிட் பாயிண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏஇசிய இன்ஃபைனிட்லி பவுண்டட் செட்டுங்களா, அதுக்கு என்ன இருக்குது லிமிட் பாயிண்ட் இருக்குங்களா, இன்ஃபைனிட்லி பவுண்டட் செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் இருந்துச்சு, அதோடைய ஸ்டேட்மெண்ட் தான் என்னது, போஸ்னோம் ரெசஸ் தியரி, போஸ்னோம் ரெசஸ் தியரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைங்களா. அப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டு கிளியராக புரிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளிக் பண்ணுறது போஸ்னோம் ரெசஸ் தியரம்ஸ். ஏன்னா லெண்ட் ஆஃப் கவரிங் தேரத்தோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, எவ்ரி ஓப்பன் கவரிங் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் ஆஸ் எ ஃபைனட் சப் கலெக்ஷன் சப் கவரிங் விச் கவர்ஸ் ஏ, தான் லெண்ட் ஆஃப் கவரிங் தேரம். அது ஹெனிஸ் போரட்ஸ் பாயிண்ட் தேரம்ன்றது என்னது, இட் இஸ் நத்திங் பட் ஏ ஈச் அண்ட் எவ்ரி க்ளோஸ்ட் பவுண்டட், ஈச் அண்ட் எவ்ரி க்ளோஸ்ட் பவுண்டட் செட் இஸ் நத்திங் பட் ஏ காம்பாக்ட் செட், ஈச் அண்ட் எவ்ரி க்ளோஸ்ட் பவுண்டட் செட் இஸ் ஏ காம்பாக்ட் செட்ன்னு சொல்லுவாங்க, ஹெனிஸ் போரட் தேரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபிக்சர்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தீரமும் ஸ்டேட்மெண்ட் வேறு. தென் லாஸ்ட் ஒன் போஸ்னோ ரெசஸ் தீரம் இஸ் ரிலேட்டட் டு த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் கிவன் ஹியர், தட் மீன்ஸ் எவ்ரி இன்ஃபைனட் பவுண்டட் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆஸ் எ லிமிட் பாயிண்ட், தட் இஸ் அ போஸ்னோ ரெசஸ் தீரத்தோட ஸ்டேட்மெண்ட். அப்போது இங்கே இன்ஃபைனட் பவுண்டட் செட் எடுத்துக்கிறோம், அதுதான் ஏ. அது எங்கே இருக்குன்னா ஆர் டேஷில் இருக்குது, அந்த ஆர் டேஷில் இருக்க ஆர் டேஷ் ஆனது ஏவுடைய அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாச்சும் கொண்டு இருந்தால், ஏவுடைய அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாச்சும் கொண்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், கலெக்ஷன் ஆஃப் த லிமிட் பாயிண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் ஆர் டேஷ். அப்போ ஏ ஆர் டேஷில் ஒரு ஏவுடைய ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், ஏவுடைய லிமிட் பாயிண்ட்டாக தான் இருக்க முடியும், ஏவுடைய லிமிட் பாயிண்ட்டாகத்தான் இருக்க முடியும். ஸோ ஏ இஸ் ஏ லிமிட் பாயிண்ட், ஏ இஸ் டிஃபைன் ஆஸ் ஏ இன்ஃபைனட்லி பவுண்டட் செட், ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு த போஸ்னோ வெஸ்டஸ் தியரம், ஸோ த லாஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், லாஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், கிளியர் ஆகுதுங்களா. ஸோ போஸ்னோ வெஸ்டஸ் தியரம் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன். ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது, நமக்கு வந்து ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருக்கோம், எல்லா தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட்டுமே. அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்னதான், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஏதோ ஒரு தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு விச் தீரம், விச் தீரம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லா தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிருந்தால் மட்டும்தான் நீ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எதுக்கு ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும், கிளியர் ஆகுதுங்களா. அப்போது எனி இன்ஃபைனட் பவுண்டட் சப்செட் ஆஃப் ஏ ஆஃப் ஆர் டேஷ் ஹஸ் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் ஆர் டேஷ் இஸ் நத்திங் பட் எவ்ரி இன்ஃபைனட் பவுண்டட் set of a real numbers as a limit point. Limit point கொண்டிருக்கு. ஏன்னா ஏவுடைய அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆச்சு எங்கே இருக்கு, ஆர் டேஷில் இருக்கு, ஆர் டேஷில் இருக்கிறதெல்லாம் எப்படிப்பட்டது கலெக்ஷன் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸாக இருக்குது. அப்போ ஏவுடைய ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குன்னா என்னங்க அர்த்தம், ஏஎஸ் ஏ லிமிட் பாயிண்ட், ஏஎஸ் ஏ லிமிட் பாயிண்ட், லிமிட் பாயிண்ட்டை கொண்டிருக்கிறது. அந்த லிமிட் பாயிண்ட்டை கொண்டிருக்கிறது என்றால் தட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் போஸ்னோ வெர்சஸ் தியரம்ஸ், போஸ்னோ வெர்சஸ் தியரம் அப்படின்னு கான்செப்ட் போயிடுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், இன்ஃபைனிட்லி பவுண்டட் செட்டுக்கு எக்ஸாம்பிளும் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான எக்ஸாம்பிள், தட் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் பை என், சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் பை என், பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்,
n belongs to natural numbers. அப்போ பாருங்கள் எனக்கு ஒன் போடுங்க, ஒன் பை ஒன் கமா ஒன் பை டூ கமா ஒன் பை த்ரீ கமா ஒன் பை ஃபோர் கமா அப் டு ஒன் பை தௌசண்ட் கமா ஒன் லைக் தட் கோஸ் ஆன், இட் டென்ஸ் டு ஜீரோ. என்னோட லிமிட்டேஸ் என்னோட லிமிட்ஸ் டேக் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இட் இஸ் எ இன்ஃபைனட் பவுண்டரி செட். இன்ஃபைனட் பவுண்டரி செட் தானுங்க, ஏன்னா we can able to say that which one is the upper bound, which one is the lower bound. So it is a bounded set. And as well as it has a limit point whenever n tends to infinity as a zero. It has a limit point whenever n tends to infinity as a zero. So it is one of the familiar example for the Wester's Bosno theorems. Bosno-Wester's theorems. So concept nalla purinjidunga adukku dhaan naan solradhu. Pala thara solradhu kaaranam. நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிருக்கோம். டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேற ஏதோ ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நமக்கு நினைப்பு வந்துடும். அப்போ என்ன ஆகும், நமக்கு இது எது ரிலேட்டடாக இது இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆகும். டெஃபினட்டாக என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகணுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் நீங்கள் கொடுத்துட்டு பாயிண்ட் டு பாயிண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இங்கேயும் பாருங்கள், இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்து இது வேறு தீரமாக கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒன் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பாயிண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தீரம் இதுதான், ஒன்னை பிஏ டிக் பண்ணிட்டு போயிடும். நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து சைன் அப் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக, கொஞ்சம் கிரிட்டிக்கல் மீன்ஸ் நாட் ஸோ கிரிட்டிக்கல், லைட்டாக என்ன பண்ணாங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான். அப்போ அந்த லைட்டாக ட்விஸ்ட் பண்ணும் போதோ நம்ம கான்ஃபிடண்ட்டாக இதுக்கு தான் ஆன்சர் நம்ம எப்போ நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி நோ த கான்செப்ட் ஆஃப் த தியரம். தியரத்துடைய கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு எதுக்குரிய ஆன்சர் இதுக்கு வரும் அப்படின்னு கிளியராக சொல்ல முடியும். ஏதாவதுங்களா, ஆனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தயவு செஞ்சு யூ ஹவ் டு ரீட், யூ ஹவ் டு அனலைஸ், யூ ஹவ் டு ப்ரிப்பேர் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் த்ரூ பை அண்ட் ஸ்டடி ஆஃப் மீனிங்ஃபுல் ஆர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். அர்த்தத்தோடு படிச்சுக்கிட்டிங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்த க்வெஸ்சன் தான் பார்க்கலாம். பாருங்கள், அடுத்தது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எஃப் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஏ க்ளோஸ்ட் பவுண்டட் இன்ட்ரவல், ஆன் ஏ க்ளோஸ்ட் பவுண்டட் இன்ட்ரவல் ஏ கமா பி, ஆன் ஏ க்ளோஸ்ட் பவுண்டட் இன்ட்ரவல் ஏ கமா பி அண்ட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன் அஸ் இன்டகிரல் ஜீரோ டு எக்ஸ், இன்டகிரல் ஜீரோ டு எக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் வேர் ஏ இஸ் வேர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஏ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு பி கமா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் கேபிட்டல் டெரிவேட்டிவ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஏ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு பி இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ தியரம் ஃபார் இன்டகிரல்ஸ், செகண்ட் மீன் வேல்யூ தியரம் ஃபார் இன்டகிரல்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் அண்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு மீன் வேல்யூ தியரம் அப்படின்றது நாட் ரிலேட்டட், ஏன்னா மீன் வேல்யூ தியரம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீன் வேல்யூ தியரம்ன்றது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் சி அப்படின்றத பார்த்துருக்கோம். மீன் வேல்யூ தியரம் தட் இஸ் ரோல்ஸ் தியரமும் பார்த்துருக்கோம். ஸோ மீன் வேல்யூ தியரம் இது ரெண்டுமே கிடையாது. அப்போது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் இது ஸ்டேட்மெண்ட்டேங்க, இது ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாக்க, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் இதுதான் நமக்கு என்னது ஆன்சர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தான் இட் எஃப் பி த கண்டினியூஸ் ஆன் ஏ க்ளோஸ்ட் பவுண்டட் இன்ட்ரவல் ஏ கமா பி அண்ட் இஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஜீரோ டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ், இன்டகிரல் 0 to x f of x into dx where x greater than a less than b and f dash of x capital f dash of x equal to small f of x where x greater than or less than or equal to b in the statement of adin kekumbodo idu vanda appude it is a straight definition of fundamental theorem of calculus, so you take this option c. option c is the correct answer. clear avudhungala, first fundamental theorem of calculus. அடுத்து பார்த்தீங்கன்னா, லெட் ஈ கண்டெயின்ஸ் இன் எம்,
is one of the measurable subset of M, where M is the measurable and it is defined as bounded. That is, M of E is less than infinity is measurable if and only if four conditions. That is, M of capital M is equal to இங்கே ஸ்டார் போட்டாலும் ஒன்று தாங்க, பார் போட்டாலும் ஒன்று தான். ஏதாவதுங்களா ஸ்டார் ஆர் பார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மேலே போட்டோம்னா இட் இஸ் நத்திங் பட் ஏ அவுட்டர் மெஷர், கீழே போட்டோம்னா இன்னர் மெஷர். தட்ஸ் ஆல். இங்கே வந்து சில டைம் நொட்டேஷன் தான் சேஞ்ச் ஆகும். சில டைம் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா பார் போட்டிருப்பாங்க, டேஷ். அதனால் இதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னா அவுட்டர் மெஷர் ஆஃப் இ மைனஸ் அவுட்டர் மெஷர் ஆஃப் எம் மைனஸ் இ. ஆப்ஷன் பி, எம் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் இ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் எம் மைனஸ் இ. தென் தேர்ட் ஒன் இஸ் எம் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப் இ ப்ளஸ் எம் ஆஃப் எம் மைனஸ் இ. தென் லாஸ்ட் ஒன் இஸ் எம் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப் இ மைனஸ் எம் ஆஃப் எம் மைனஸ் இ அப்படின்னு போட்டுட்டாரு. இதுவும் பை டெஃபினேஷன் தாங்க. என்ன டெஃபினேஷன் வரும், எம் ஆஃப் மெஷரபிள் ஆஃப் த மேக்ஸ் எனி சப்செட் ஆஃப் எம் கேன் பி டிஃபைன் ஆஸ் எம் ஸ்டார் ஆஃப் இ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் எம் மைனஸ் இ. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இது ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட்டு டெஃபினேஷனை பார்த்துருக்கோம். ஸோ இது டெஃபினேஷன் பிரகாரம் நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி. கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் 10 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்கன்னா அதில் 2 or 3 க்வெஸ்சன்ஸ் ஆர் டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஒரு 2 questions or 1 questions எப்படி இருக்கும்னா தீயத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 questions எப்படி கேட்டிருப்பாங்கன்னா தீயத்துடைய ஸ்டேட்மெண்ட்டையே க்வெஸ்சன்ஸாக கேட்டிருப்பாங்க. அதான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் த கனெக்டட் செட், ஃப்ரம் த கனெக்டட் செட் ஆஃப் எக்ஸ் டு ஒய், தென் த இமேஜ் ஆஃப் த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கனெக்டட் செட், நாட் கனெக்டட் செட், காம்பாக்ட் செட், நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் என்னதுங்க, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ். அந்த டெஃபினேஷன்ஸே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குனான அந்த ஒரு லைனை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆப்ஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதாவது தீயத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கேட்குறது ஆப்ஷன்ஸு, அல்லது வந்து தீயத்தையே வந்து ஸ்டேட்மெண்ட்டையே ப்ராப்ளமாக கொடுத்து அதுந்த ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ் கேட்குறது, அல்லது வந்து தீயத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை டைரெக்டாக கொடுத்துட்டு அந்த தீயத்துடைய ஸ்டேட்மெண்ட் எது ரிலேட்டடாக இருக்கும் எந்த தீயத்து ரிலேட்டடாக இருக்கும்னு கொடுக்குறது. இந்த மாதிரி தாங்க க்வெஸ்சன்ஸு ரிப்பீட்டட்லி ஆஸ்க்ட் இன் ரியல் அனாலிசிஸ் ஸோ ரியல் அனாலிசிஸில் பொறுத்தவரைக்கும் இது மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக ஆச்சு. ஒன்று சம் ப்ராப்ளம், ஒன்று தீரம் ரிலேட்டட், அல்லது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீயத்துடைய ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடான தீரம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது 3 kinds தான் க்வெஸ்சன் சைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நல்லா கவனமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ரியல் அனாலிசிஸை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக மாஸ்க் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2017 ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் டிஃபைன் அண்டர் த இன்டர்வல் 0 to 1, இட் இஸ் டிஃபைன் அண்டர் த இன்டர்வல் 0 to 1, அண்ட் இஃப் ஃபார் ஈச் என் பிலாங்ஸ் டு ஐ, தட் இஸ் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ், sigma n can be defined as, sigma n என்றது என்னதுங்க, subdivision of the interval 0 to 1. ஒரு க்ளோஸ் இன்டர்வலுடைய சப்டிவிஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிக்மா என்ன்றோம். அப்போ சிக்மா என்ன்றது வந்து 0, 1/n, 2/n, n/n, லைக் தட் கோஸ் ஆன். சிக்மா என்ன்றது சப்டிவிஷன்ஸ், 0, 1/n, 2/n, அப் டு என் பை என் ஈஸியே சப்டிவிஷன் ஆஃப் த க்ளோஸ் இன்டர்வல் 0, 1, 0, 1 subdivisions. Then the value of limit extends to infinity, then the value of limit extends to infinity, lower sum, இது என்னதுங்க, lower sum of f taken over the subdivision sigma n is அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ என்ன கொடுத்துருக்காரு ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 1/6, 0, 1/3, infinity அப்படின்னு கொடுத்துருக்காரு. 4 options are given, that is 1/6, 0, 1/3, infinity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன்ஸ் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் இப்போ சப்போஸ் இங்கே வந்து 0, 1/2, 1/3 அப்படின்னு என்ன பண்ணல, பர்டிகுலராக கொடுக்கல, இன் ஜென்ரல் இஸ் கிவன். சிக்மா என் இஸ் ஈக்குவல் டு 0, 1/n, 2/n, அப் டு n/n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக
சப்டிவிஷன் ஆஃப் க்ளோஸ்ட் இன்ட்ரோல் 0.1 0.1 க்ளோஸ்ட் இன்ட்ரோலே சப்டிவிஷன்ஸ் இது. இப்போ நம்ம வந்து லாயர் சம் ஆஃப் எஃப் அலாங் டேக்கன் அலாங் த சிக்மா எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள் ப்ராப்ளத்தில் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் இஸ் 1/6 0 ஆர் 1/3 ஆர் இன்ஃபினிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் f(x) = x²னு கொடுத்தாச்சு. பார்ட்டிஷன் என்னங்க கொடுத்துருக்காங்க, p = set(0, 1/n, 2/n) லைக் தட் r-1/n, r/n லைக் தட் n/n. ஆர்ன்றது ஒன் ஆஃப் த பர்டிகுலர் டேர்ம்ஸ் ஆஃப் த கிவன் பார்ட்டிஷன்ஸ், r-1, r/n, up to n/n அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ என்ன செய்யணும், ஆக்சுவலாக லாயர் சம் கண்டுபிடிக்கணும். லாயர் சம் ஆஃப் f(ஓவர் σ) என்னுடைய ஃபார்முலா என்னதுங்க, வாட் இஸ் த ஃபார்முலா, சம்மேஷன் ஆஃப் ஸ்மால் எம்ஆர், அப்பர் சம் கேட்டாங்கன்னா கேபிட்டல் எம்ஆர்னு போடுவோம், ஸ்மால் எம்ஆர் இன்ட்டு டெல்டா ஆர் அப்படின்னு சொல்லுவோம், டெல்டா ஆர் அப்படின்னு சொல்லுவோம். தினங்க லாயர் சம்முடைய ஃபார்முலா டெல்டா ஆர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டெல் ஆர்னு சொல்லுவோம், தட் இஸ் ஸ்மால் இன்க்ரிமெண்ட்ஸ் அலாங் த இன்டர்வல். ஸோ எம்ஆர் இன்ட்டு டெல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எம்ஆர்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும், டெல்ஆர்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், டெல் ஆர் கண்டுபிடிக்கிறேன். டெல் ஆர்ன்றது நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இட் இஸ் நத்திங் பட் 1/n. ஏங்க டெல் ஆர் ஸ்மால் இன்க்ரிமெண்ட், தட் இஸ் லென்த் ஆஃப் த எவ்ரி டேர்ம்ஸ் இன் த கிவன் இன்டர்வல். நம்ம சப்டிவிஷனாக பிரித்த இன்டர்வலுடைய ஒவ்வொரு டேர்ம்ஸுடைய ரெண்டு டேர்ம்ஸுடைய லென்த்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெல்லான்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம், எது வேணாலும் எடுத்து பாருங்கள். சப்போஸ் இது ரெண்டு டேர்மும் எடுத்து பாருங்கள், டெல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2/n - 1/n, தட் இஸ் நத்திங் பட் 2 - 1/n இஸ் ஈக்குவல் டு 1/n. ஸோ எந்த டேர்ம் எடுத்து பார்த்தீங்கனாலும் ரிசல்ட் அதுதான். இப்போ ஆர் ஜென்ரல் டேர்ம் ஆர் எடுத்துங்க, r/n - r-1/n என்ன காமனாக எடுத்துக்கிறோம், r-r-1, r-r+1/n, -r+r கேன்சல் 1/n. ஸோ நமக்கு ரிசல்ட் எங்கே எடுத்து கேட்டாலும் எந்த டிவிஷன்ஸ் எடுத்து பார்த்தாலும் நமக்கு ரிசல்ட் என்னங்கிறது 1/n வருது. ஸோ டெல் ஆர் இஸ் நத்திங் பட் த லென்த் ஆஃப் த சப் டிவிஷன்ஸ் ஆஃப் த கிவன் இன்டர்வல், லென்த் ஆஃப் த சப் டிவிஷன்ஸ் ஆஃப் த கிவன் இன்டர்வல், அப்போ 1/n அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து இங்கே டெல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/n அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எம்ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்து என்னதுங்க எம்ஆர், எப்படி எம்ஆர் கண்டுபிடிச்சா தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ எம்ஆர்ன்றது என்னதுங்க, தட் இஸ் எம்ஆர் இஸ் நத்திங் பட் மினிமம் வேல்யூ ஆஃப் f(x), மினிமம் வேல்யூ ஆஃப் f(x) இன் ஒவ்வொரு இன்டர்வல்லையும் நம்ம மினிமம் வேல்யூ தான் எடுத்துப்போம் இல்லைங்களா, ஒவ்வொரு இன்டர்வல்லையும் தட் இஸ் ஒவ்வொரு இன்டர்வலோட சப்டிவிஷன்ஸ்லையும் மினிமம் வேல்யூ 0.1/n, 1n/2n, 2n/3n, லைக் தட் கோஸ் ஆன். இப்போ மினிமம் வேல்யூ எடுக்கிறோம், மினிமம் ஆஃப் f(x) இன் ஜென்ரலாக எடுத்துக்கிறோம், r-1/n, r/n ஓகேங்களா, r-1/n, r/n இன் ஜென்ரல். ஆர்ன்றது ஃபஸ்ட் டேர்மாக இருக்கலாம், செகண்ட் டேர்மாக இருக்கலாம், தேர்ட் டேர்மாக இருக்கலாம், ஃபோர்த் டேர்மாக இருக்கலாம், வாட் ஆர் மேபி ஓகேங்களா. சரி இதை எடுத்துக்கிட்டோம். அப்போ மினிமம் வேல்யூ ஃபங்க்ஷன் f(x) இஸ் அட்டைன் த மினிமம் வேல்யூ அப்படின்னு போதும் r/n விட r-1/n தான் மினிமம் வேல்யூ அட்டைன் ஆகும். ஏன்னா f(x)ன்றது என்னதுங்க, x square இஸ் ஏ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்ஸ், இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு போதும் நம்ம மினிமம் கேட்குறோம், ஏன்னா ஸ்மால் m(r) தான் தேவை. அப்போ ஒரு இன்டர்வலில் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் f(x) இஸ் ஈக்குவல் டு x² இந்த இன்டர்வல் 0.1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா f(x) வந்து 0.1ன்ற இன்டர்வலில் மினிமம் எது 0, மேக்ஸிமம் எது 1, 0² 1² இல்லைங்களா. கேபிட்டல் எஃப்ஆர் கேபிட்டல் எம்ஆர் கண்டுபிடிக்கணும்னா 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம், ஸ்மால் எம்ஆர் கண்டுபிடிக்கிறதுனா என்ன கண்டுபிடிப்போம், 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்மால் எம்ஆர் இஸ் த மினிமம் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் த கிவன் சப்டிவிஷன் ஆஃப் த
எனி இன்ட்ரவல் அப்படின்றது கான்செப்ட். அப்போ பாருங்கள், இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஜீரோன்ற ஃபஸ்ட்டு பாயிண்டில் தான் மினிமம், அடுத்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம் அடையுது. அதே கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆர் பை எனுக்கு முன்னாடி கட்டம் ஆர் மைனஸ் ஒன் பை என், அதுக்கு முன்னாடி கட்டம் ஆர் மைனஸ் டூ பை என், லைக் தட் கோஸ் ஆன். நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, ஆர் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் பை என் கமா ஆர் பை என்ன்ற இந்த சப்டிவிஷன்ஸை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்கனால நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிறோம். அப்போது மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் மைனஸ் ஒன் கமா என் பை ஆர் பை என். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னதுங்க, ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மினிமம் வேல்யூ எங்கே இருக்கும், ஆர் மைனஸ் ஒனில் இருக்கும். அப்போ மினிமம் வேல்யூ சப்மிட் பண்ணுறோம், ஆர் மைனஸ் ஒன் டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயர், ஆர் மைனஸ் என் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயர். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ரிசல்ட் தட் இஸ் எம்ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். எம்ஆர் என்றது ஆர் மைனஸ் ஒன் டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயர், டெல் ஆன்றது ஒன் பை என், ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோங்களா? அப்போ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? இப்போ பாருங்கள், டேரெக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போது இதை அழிச்சிட்றேன், இது ஏன்னா கான்செப்ட் சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், சம்மேஷன் ஆஃப் சம்மேஷன் எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்தீங்களா, ஆர் ஈக்குவல் டு ஒன் டு என் சம்மேஷன் என் டேர்ம்ஸ். ஸோ என் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸ்மால் எம்ஆர், ஸ்மால் எம்ஆர் வேல்யூ நாங்கள் கண்டுபிடிச்சோம், தட் இஸ் ஆர் மைனஸ் ஒன் டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயருங்களா, இன்ட்டு டெல்ஆர். டெல்ஆர் வேல்யூ நாதுங்க ஒன் பை என்ன, ஒன் பை என். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, சமேஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என் ஆர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை என் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பை என் அப்படின்றாரு. ஆர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை என் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பை என் அப்படின்றாரு. அப்போது இந்த ஆருக்கு தான் நம்ம சமேஷன் எடுக்கிறோம். அப்போ என் வந்து இங்கே கான்ஸ்டன்ட் ஆகும். அப்போ என் ஸ்கொயர் இன்ட்டு என்னு இருக்குங்களா, என் ஸ்கொயர் இன்ட்டு என் கியூப். அப்போ ஒன் பை என் கியூபை வெளியே எடுத்துக்கலாம். சம்மேஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என் ஆர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், ஆர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இல்லைங்களா. ஒன் பை என் கியூப் இன்ட்டு சம்மேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டு என் ஆர் மைனஸ் என் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஆருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சப்ஜெக்ட் பண்ணி அந்த சம்மேஷன் ஆஃப் என் ஸ்கொயர் டேர்ம்ஸுடைய ரிசல்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பை என் கியூ இன்ட்டு ஃபார்முலா என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் இன்ட்டு என் மைனஸ் டூ என் மைனஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு n into 2n minus 1, n minus 1 into n into 2n minus 1 divided by 6 அப்படின்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒன் பை சிக்ஸ் என் கியூப் வந்துருங்களா, சிக்ஸை வெளியே எடுத்துட்டோம். ஸோ நமக்கு டேர்ம் என்ன இருக்குது, என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குது. ஒன் டிவைட் பை சிக்ஸ் என் கியூப் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு ஆக்சுவலாக வாட் இஸ் த கான்செப்ட், என்னங்க எடுத்துருக்குறோம், n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே சாரி n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நாட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம n மைனஸ் ஒன் இன்ட்டு என் இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ரிசல்ட்டு தேவை. இப்போ ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை அழிச்சிடலாம், இதுலேருந்து கன்னி பண்ணிடலாம். தட் இஸ் என்னெல்லாம் கன்னி வச்சிட்டோம் இல்லைங்களா. அப்போது இது ரிசல்ட்டை லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஓகேங்களா, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எல் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா என், எல் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா என் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் என் கியூ இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன் இல்லைங்களா. இப்போ உள்ள பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேர்மாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஒன் பை சிக்ஸ் என் கியூப் இஸ் ஈக்குவல் டு இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், என் ஸ்கொயர் மைனஸ் என் இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஒன் பை சிக்ஸ் என் கியூப் இன்ட்டு டூ என் கியூப் மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ப்ளஸ் என். அப்போ நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
1 by 6 n cube into 2 n cube ரெண்டு மே ஸ்கொயருங்களா அப்போ என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் 3 n ஸ்கொயர் பிளஸ் n 2 n cube மைனஸ் 3 n ஸ்கொயர் பிளஸ் n அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது திஸ் இம்ப்ளைஸ் தட் இஸ் இது எல்லாமே லிமிட் அப்ளை ஆகிட்டே வருங்க ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை 6 n cube இன்ட்டு 2 n cube மைனஸ் 2 n ஸ்கொயர் பிளஸ் n அப்படின்னு இருக்குது இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா n கியூபை வெளியே எடுத்துக்கிறேன் 1 பை 6 n cube இன்ட்டு n கியூபை வெளியே எடுத்துறேன் அப்போ என்னங்க கிடைக்கும் 2 மைனஸ் 3 பை என்னங்களா தென் ப்ளஸ் n இருக்குது அப்போது 1 பை n ஸ்கொயர் இதனங்க வரும் n cube கேன்சல் ஸ்டில் நமக்கு லிமிட் இன்னும் அப்ளை பண்ணலாம் இந்த லிமிட் வந்து போயிட்டே இருக்குது ஸோ திஸ் இம்ப்ளைஸ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 மைனஸ் 3 பை n ப்ளஸ் 1 பை n ஸ்கொயர் 2 மைனஸ் 3 பை n ப்ளஸ் 1 பை n ஸ்கொயர் நவ் யூ அப்ளை த லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வாட் த ரிசல்ட் 2 மைனஸ் 0 ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ரெடி ஒரு 6 இங்கே இருக்குங்களா 2 பை 6 ஏன்னா இங்கே 1 பை n க்யூப் போடல தென் நாங்கள் போட்டுங்க தட் இஸ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை n க்யூப் அப்போது 2 பை n க்யூப் தான் போயிடுச்சு 6 2 பை 6 ஈக்குவல் டு 1 பை 3 2 பை 6 ஈக்குவல் டு 1 பை 3 ரிசல்ட் வந்துருக்கு அப்போது க்வெஸ்சன் நாம் என்ன கண்டுபிடிச்சோம் என்னவர் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா n லாயர் சம் ஆஃப் எஃப் ஆஃப் சிக்மா எஃப் ஓவர் சிக்மா n இஸ் நாங்கள் ரிசல்ட் கிடச்சிருக்கு 1 பை 3 அப்போ 1 பை 6 0 1 பை 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் கிளியர் ஆகுதுங்களா அப்போது நமக்கு லாயர் சம் கேட்டாங்கன்னா யூ ஷுட் பி ஃபாலோ தீஸ் கான்செப்ட்ஸ் அப்பர் சம் கேட்டாங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை எல்லாமே சேம் ஸ்மால் எம் ஆஃப் எம்ஆர் பதில் கேபிட்டல் எம்ஆர் போடுவீங்க அவ்வளோ இங்கே ஆர் என் மைனஸ் 1 ஆர் மைனஸ் 1 பை என்னுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க ஃபங்க்ஷனில் ஆர் பை என் போடுவீங்க அவ்வளோதான் விஷயமே தவிர மற்ற எல்லாமே சேம் கான்செப்ட்ஸ் கிளியர் ஆகுதுங்களா ஸோ த வேல்யூ இஸ் 1 பை 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் கிளியர் ஆகுதுங்களா ஸோ அடுத்த சம் என்னென்றால் பார்க்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் 2017 க்வெஸ்சன்ஸ் ரியல் அனாலிசிஸ் ரிலேட்டடாக என்ன இருக்குன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் இன் ஆர் நாட் டிஃப்ரென்ஷியபிள்னு கேட்டிருக்காரு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் இன் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க f of x equal to x into mod x, g of x equal to mod x, h of x equal to cos of mod x, j of x equal to e power of sin x. நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாக்க இந்த நாலு ஆப்ஷன் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது f of x equal to x into mod x. அப்போ x into mod x-னா x உடைய வேல்யூ மைனஸில் கொடுத்தாலும் என்னங்க ஆகிடும் மாடெக்ஸில் ப்ளஸ் ஆகிடுங்களா சப்போஸ் இப்போ எக்ஸ் லெஸ் தென் ஜீரோனா மைனஸ் எக்ஸ் இங்கே வந்துடுங்களா இங்கே நாங்கள் வந்துடும் மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா அப்போ என்ன வருது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் இங்கே என்ன ஆகிடும் மாடலஸில் வரும்போது வெளியே வரும்போதோ ப்ளஸ் எக்ஸாக கன்சிடர் பண்ணிடுவோம் அப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அல்லது ப்ளஸில் இருக்குது இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு மாடுலஸ் டெஃபினேஷன் சொல்லிடுறேன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ இஃப் எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு ஜீரோ இதாங்க வந்து மாட் எக்ஸோடைய டெஃபினேஷன் அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா பாசிட்டிவ் அப்போ இங்கே பாசிட்டிவ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எக்ஸோட ரிசல்ட்டு பாசிட்டிவில் இருக்குன்னா இங்கே எக்ஸ் ஆஸ் இட் இஸ் எக்ஸு மாட் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸு ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும் ஓகேங்களா இப்போ அதே வந்து இப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோனா மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் மாட்லஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்களா மைனஸ் எக்ஸ் மாட்லஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும் ஸோ இங்கே என்ன இருக்குது x லெஸ் தென் ஜீரோனா நம்ம என்ன எடுத்துக்கணும் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் கான்செப்ட் இல்லைங்களா இப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு
நம்ம ரிசல்ட் தாங்க எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ. எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா ரிசல்ட் இஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் இதில் வரும்போது பாசிட்டிவ் வந்துடும்ங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அது ரிசல்ட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இப்படி போட்டுங்க, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வித் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ வித் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ. எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ வித் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ இது. அதே மாதிரி ஹெச் ஆஃப் எக்ஸ் போட்டிங்கன்னா ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு எப்படி போட்டாலும் ரிசல்ட் என்னதுங்க, காஸ் எக்ஸ் தான். ஏன்னா காஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸில் மைனஸ் அல்ல எடுத்திங்கன்னா அகெயின் இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ நம்ம ரிசல்ட்டு ரெண்டுத்துலேயுமே காஸ் எக்ஸ் தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி இ பவர் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இ பவர் ஆஃப் சைன் எக்ஸ்ன்றது மட்டும்தான் இருக்குது, இங்கே மட்டும்தான் மாடுலஸ். இப்போ இதுக்குண்டான கான்செப்டெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன நம்மளுடைய கேள்வி, விச் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஃபங்க்ஷன் இஸ் நாட் எ டிஃப்ரென்ஷியபிள் இன் ஆர், ஆரில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்காது எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு சாதாரணமாக பார்த்தோம்னா எக்ஸ் இன்ட்டு மாடெக்ஸ், மாடெக்ஸ் காஸ் ஆஃப் மாடெக்ஸ், இ பவர் ஆஃப் சைன் எக்ஸ் எல்லாமே என்னவாக இருக்குது, டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியலாக வரப்போகுது, இது ஒரு டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், அது ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், இது எல்லாமே இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்றது தான் கான்செப்டாக இருக்கும் நமக்கு. அப்போ என்ன கொடுத்துருக்காக்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடங்களில் நம்ம என்ன செய்யணும்னா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா ரியல் அனாலிசிஸில் டெரிவேட்டிவ்ஸ், லெஃப்ட் டெரிவேட்டிவ்ஸ் ரைட் டெரிவேட்டிவ்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தென் வி சே தட் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அட் த பாயிண்ட், இல்லைனா டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது. இதுதான் கான்செப்ட். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எது வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின் போது நான் என்ன பண்ணேன்னா ஸ்டார்டிங்கே பி நெட்ஃபிகரேன். ஏன் பி நெட்ஃபிகர் ஸ்டார்டிங்கே லெஃப்ட் லிமிட்னால தான், லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் இதில் வந்து வெரிஃபை பண்ண போகிறேன். ஏன் இதில் வெரிஃபை பண்ணக்கூடாதா அதில் வெரிஃபை பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும் இல்லைங்களா. தட் இஸ் எக்ஸ் இன்ட்டு மாட் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு மாட் எக்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வெரிஃபை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி அது ஒன்று ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ரைட் லிமிட் ரைட் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் டெரிவேட்டிவ், லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் டெரிவேட்டிவாக இருக்க வேண்டும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெட் அஸ் கன்சிடர் சொல்யூஷன் ஜி ஆஃப் எக்ஸ். இதை நீங்கள் ஆனால் வெரிஃபை பண்ணி பாருங்கள், ஹெச் இன்ட் மாட் எக்ஸு காஸ் மாட் எக்ஸு இ பவர் ஆஃப் சைன் எக்ஸ் எல்லாம் ரைட் டெரிவேட்டிவ் லெஃப்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதான்ட்டு. ஏன்னா நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளத்துக்குள்ள என்ன ஆப்ஷனோ அந்த கூட நான் ஆப்ஷனையும் எடுத்து சால்வ் பண்ணுறேன். கிளியர் ஆகுதுங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் வெரிஃபை பண்ணி கூட சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ்னு இருக்குங்க. மாட் எக்ஸ் டெஃபினேஷன் என்ன, மைனஸ் எக்ஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஜீரோ எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ இல்லைங்களா. அப்போது லெஃப்ட் லிமிட் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஃப்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். லெஃப்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்னதுங்க, இங்கே ஜீரோ பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். ஜீரோவுக்கு ரைட் ஹேண்ட் சைட், ஜீரோவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இட் டேக் ஜீரோ ஆஸ் ஏ பாயிண்ட். அப்போ லெஃப்ட் டெரிவேட்டிவ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் நாங்கள் வரோம் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ், ஜீரோ மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் ஜீரோ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஜீரோ. என்னங்க ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் ஜீரோ இல்லைங்களா. லெஃப்ட் டெரிவேட்டிவ் இது ஜீரோ, இது வந்து ஜீரோ ப்ளஸ், இது ஜீரோ மைனஸ். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் ஜீரோ அட் ஏ பாயிண்ட் ஜீரோ, ஜி ஆஃப் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். திஸ் இம்ப்ளைஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ. எக்ஸ் லெஸ் தென் ஜீரோக்கு ஃபங்க்ஷன் என்னதுங்க, மைனஸ் எக்ஸ்.
மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஜீரோ, ஏன்னா ஜி ஆஃப் ஜீரோ எக்ஸ் இருக்க ஜீரோ போட்டால் ஜீரோ டிவைடட் பை, ஓகேங்களா, டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஜீரோ எக்ஸ், தட் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி மைனஸ் ஒன் ரிசல்ட் நாங்கள் வருது மைனஸ் ஒன் அப்படின்னு வருது. க்ளியர் ஆகுதுங்களா? எதுக்கு லெஃப்ட் டெரிவேட்டிவ் வந்துச்சு, இப்போ ரைட் டெரிவேட்டிவ் பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், ஓகேங்களா. இப்போ அடுத்தது ரைட் டெரிவேட்டிவ் பார்க்குறேன். ரைட் டெரிவேட்டிவ்ன்றது ஜஸ்ட் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ். அப்போ இங்கே என்ன வந்துடும், எக்ஸ் வந்துடும், என்னங்க வந்துடும், எக்ஸ் வந்துடும், இங்கே எக்ஸ் வந்துடும், த ரிசல்ட் இஸ் ஒன், த ரிசல்ட் இஸ் ஒன். அப்போது ரைட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன், லெஃப்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ போத் ஆஃப் தம் இஸ் நாட் ஈக்குவல், போத் ஆஃப் தம் இஸ் நாட் ஈக்குவல், தட் இஸ் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், therefore it is not differentiable, therefore it is not differentiable. So B is the correct answer, B is the correct answer. Clear avudhungala? B is the correct answer. Ippa nama idu edhu potalum enna agum, left limit and right limit eppadi irukum, equal aga than irukum, equal aga irukum. Clear avudhungala? Concept clear avudhungala? X into inge oru left limit potu paarengala, right limit ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது என்னதுங்க, எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோவா, எஸ் கிரேட்டர் தன் ஜீரோனா எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயருங்களா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும், ஜி ஆஃப் ஜீரோ ஜீரோ தான். அடுத்தது கீழே நாங்கள் வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ்னு வந்துடுங்களா, எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸு கேன்சல் பண்ணிங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ரிசல்ட் இஸ் எக்ஸ், ஜீரோ அப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ, ஜீரோ அப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. எதில் லெஃப்ட் லிமிட், தட் இஸ் ரைட் லிமிட்ல, இதே லெஃப்ட் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் ரிசல்ட், இங்கே இங்கே நாங்கள் வரோம், லெஃப்ட் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஜீரோனா மைனஸ் எக்ஸு, மைனஸ் எக்ஸ் இங்கே போடுவீங்க, இங்கே ப்ளஸ் எக்ஸ் தான் வரப்போகுது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரப்போகுது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரப்போகுது. தென் ஐ ஆர் டு எலிமினேட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ போடுறீங்கன்னா மைனஸ் ஜீரோட ஒரு வேல்யூ கிடையாது, ஜீரோ இஸ் த பிட்வீன் சென்ட்ரல் பாயிண்ட் வி செப்பரேட் த பாசிட்டிவ் ஆக்சிஸ் அண்ட் நெகட்டிவ் ஆக்சிஸ், ஸோ வி கெட் ஜீரோ இட் செல்ஃப். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் போத் ஆஃப் தம் ஈக்குவல், ஸோ இட் இஸ் எ டிஃபரன்ஷியபிள், புரியுதுங்களா. அப்போ இது டிஃப்ரென்ஷியபிள், இது என்னது நாட் டிஃப்ரென்ஷியபிள், இது போட்டாலும் டிஃப்ரென்ஷியபிள், ஏன்னா இது போட்டால் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகிடும், டிஃப்ரென்ஷியலாக தான் இருக்கும், ஏன்னா ஹெச் ஆஃப் மைனஸ் எக்ஸாக இருந்தாலும் ப்ளஸ் எக்ஸாக இருந்தாலும் காஸ் எக்ஸாக தான் வரப்போகுது. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரப்போகுது, ஓகேங்களா. அப்போ நம்ம கரெக்டான ஆப்ஷன் வந்து பி, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ், ஓகேங்களா. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம், ஓகே. இப்போ காணுங்க அடுத்து என்னங்க கொடுத்துருக்காங்க, which of the following statement is not true, is not true, which of the following statement is not true about the cantor sets, about the cantor sets, endha idhula irukkudiya naal option la edhu not true appdinu kekkuraanga. Appa paarenga first one, it has measure zero, it has uncountable set, it has compact and it is dense in R. நாலு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க, கேண்டார் செட்டு, கேண்டார் செட்டை பற்றி கேட்டிருக்காங்க. கேண்டார் செட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும், என்னென்ன தெரியும், கேண்டார் செட்டை பற்றி இட் மெஷர் ஜீரோன்றது தெரியும், இட் மெஷர் ஜீரோ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன்கவுண்டபிள் செட், அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்து இட் இஸ் ஏ காம்பாக்ட், அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம், க்ளோஸ் இன்டோ ஜீரோ கம்மா ஒன். And the last one, it is dense in R, I didn't get to that, it is dense in R, I didn't get to that,
இஸ் டென்ஸ் இன் ஆர் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் எசெட் எசெட் ஏ இன் ஆர் எசெட் ஏ இன் ஆர் டென்ஸ் இன் ஆர் எசெட் ஏ இன் ஆர் கமா இட் இஸ் டென்ஸ் இன் ஆர் இஃப் A bar is equal to R. If A bar is equal to R, the condition. The set A is set to, a set A in R is dense in R. And the set on the R la dense a irukkuna, adodi result A bar edukku equal a irukkum. That is closer. Closer of the set edukku equal a irukkum. R ku equal a irukkum. Adin solirukom. Ana pathina Cantor set udaya closer is not equal to R. Not is equal to R. Cantor set udaya closer edhukku equal a irukadhu R ku equal a irukadhu. Appa which one which of the statement is not true nu ketirukaga. Appa actually enna thunga it is dense in R is a not true. Na yerkane solirukalingala not true appadina neenga ungalaoda idha assumption la false nu vechinga. Na false nu vechinga. Okayla? அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அபவுட் த கேண்டார் செட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இட் ஹாஸ் மெஷர்ட் ஜீரோ இட் ஹாஸ் அன் அன்கவுண்டபிள் செட் இட் ஹாஸ் காம்பேக்ட் இட் இஸ் இன் டென்ஸ் இன் ஆர் அப்படின்னு கேட்குறாங்க இட் இஸ் டென்ஸ் இன் ஆர் அப்போது விச் ஒன் இஸ் ராங் தட் இஸ் விச் ஒன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டென்ஸ் இன் ஆர் இட் இஸ் டென்ஸ் இன் ஆர் அப்போ டி ஆஸ் அ கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் இப் எஃப் இஸ் பவுண்டட் ஃபங்க்ஷன் இன் ஏ If f is bounded function in L of A comma B, in L of A comma B, in L of A comma B, அப்படின்னா அர்த்தம் லெபக்ஸ் இன்டகிரல் லெபக்ஸ் இன்டகிரலுடைய க்ளோஸ் இன்டகிரல் A comma B ல இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா S is bounded ஆ இருக்கு in லெபக்ஸ் இன்டகிரல்ல then f modulus of f belongs to லெபக்ஸ் இன்டகிரல் A comma B and modulus of a comma b and modulus of and a integral a to b modulus of f overall modulus the function but modulus a to b f modulus of f are not comparable are not comparable second one is modulus of f belongs to lebesgue integral of a comma b modulus of integral a to b f greater than overall modulus இது வெளியே வந்தது இன்டகல் ஏ டு பி மாடுலஸ் ஆஃப் எஃப் தேர்ட் ஒன் மாடுலஸ் ஆஃப் எஃப் நாட் பிலாங்ஸ் டு லெபக்ஸ் இன்டகல் ஆஃப் க்ளோஸ் இன்டகல் ஏ கமா பி அண்ட் மாடுலஸ் ஆஃப் எஃப் பிலாங்ஸ் டு எல் ஆஃப் ஏ கமா பி அண்ட் ஓவரால் மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஸோ ஃபோர் கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ராங் ஏன்னா ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணலாம் இட்ஸ் நாட் கம்பேரபிள்னு போட்டிருக்காரு எஃப் ஆனது லெபக்ஸ் இன்டகிரல் கான்செப்டில் எக்வர்ஸ் இன்டகிரல் ஏகமா பியில் இருக்குன்னா நம்ம கம்பேரிசன் ஓவரால் மாடுலஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் எஃப் கம்பேரிசன் பண்ணலாம் ஸோ இங்கே என்ன போட்டிருக்காருன்னா நாட் கம்பேரபிள்னு போட்டிருக்காங்க ஸோ இட் இஸ் ஏ நாட் கரெக்ட் ஆன்சர் அதே மாதிரி ஓவரால் மாடுலஸ் வந்து கிரேட்டர் தன் மாடுலஸ் ஆஃப் எஃப்ன்றது கிடையாது ஸோ இட் இஸ் ஆல்சோ ராங் and modulus of f not belongs to l of a comma b அப்படிங்கறது wrong okayla modulus of f belongs to close interval a comma b and overall modulus less than or equal to modulus of f this is the formula இது ஒரு முக்கிய இம்பார்ட்டன்டான formula ரே modulus overall modulus of overall modulus of integral a to b f less than or equal to integral a b modulus of f அப்படிங்கிறது ஓவரால் ஃபார்முலா ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் திஸ் த்ரீ ஆர் ராங் திஸ் லாஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு ஃபஸ்ட் ஒன்னுக்கு இட் இஸ் டென்ஸ் இன் ஆர் இஸ் ஏ ஃபால்ஸ் செகண்ட் ஒன்னுக்கு ஓவரால் மாடுலஸ் ஆஃப் இன்டகல் ஏ டு பி எஃப் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இன்டகல் ஏ டு பி மாடுலஸ் ஆஃப் எஃப் அப்படிங்கிறது ஈக்குவல் அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபார்முலா இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்ட்ராசிட் ஸோ அதோட டெஃபினேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வெல் டவுனாக வெல் ஸ்டடியாக இருந்தோம்னா ஈஸியாக நம்ம வச்சுட்டு போகலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காக்கன்னா இந்த வேறு இயர் கொஸ்டின்ஸு
limit extends to infinity, log x by x equal to 1, minus infinity, 0, infinity in கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம extends to infinity in போட்டிருக்காங்க. Given limit extends to infinity, log x by x ல infinity substitute பண்ணீங்கன்னா infinity by infinity indeterminate form. இன்டிடர்மன் ஆகிடுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கே எல்ஹாஸ்பிடல் ரூல் யூஸ் பண்ணுறோம். எல்ஹாஸ்பிடல் ரூல்னா என்னது? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. 1/x/1 இஸ் நத்திங் பட் 1/x, தட் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/x. எக்ஸ் இருக்கிறதுல இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/∞ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலாக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடுறோம், லாக் எக்ஸ் பை எக்ஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும் போதோ இன்டிடர்மன்ட் ஃபார்ம் வருது. இன்டிடர்மன்ட் ஃபார்ம்னா என்ன என்னன்றதை நான் ஆரம்ப கட்டத்திலே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரியல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எது இதெல்லாம் இன்டிடர்மன்ட் ஃபார்ம்? 0/0, ∞/∞, அண்ட் தென் வந்து வேறு என்ன சொல்லியிருக்கேன், அடுத்து வந்து ஒரு 5-6 கான்செப்ட் சொல்லியிருக்கேன் எது இதெல்லாம் வந்து இன்டிடர்மன்ட் ஃபார்ம் அப்படின்றத அத்திரிப்பு எடுத்து பாருங்கள். ஸோ ∞/∞ அப்படின்றது இன்டிடர்மன்ட் ஃபார்ம், 0/0 இன்டிடர்மன்ட் ஃபார்ம், ஓகேங்களா? ∞/∞ இன்டிடர்மன்ட் ஃபார்ம். ஸோ எல்லாமே ஒரு 4-5 கேட்டகரிஸ் எதுதான் இன்டிடர்மன்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்கோம், கொடுத்துருக்க பண்ணி பாருங்கள். ஸோ இன்டிடர்மன்ட் ஃபார்ம் வந்துடுச்சுனாலே வி ஆர் கோயிங் டு அனலைஸ், வி ஆர் கோயிங் டு அப்ளை எல்ஹாஸ்பிடல் ரூல் ஆன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நியூமரேட்டரும் டினாமினேட்டர் என்ன பண்ணுறோம்னா எல்ஹாஸ்பிடல் ரூல் யூஸ் பண்ணுறோம். எல்ஹாஸ்பிடல் ரூல்னா என்ன? லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட், இங்கே பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் பை எக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாகவே டிஃப்ரென்ஷியேட் பை யூஸிங் த டிவிஷன் ரூல்னு போட்டு போயிடுவோம் இல்லைங்களா? பட் எல்ஹாஸ்பிடல் ரூலை பொறுத்த வரைக்கும் டிவிஷன் ரூல் கிடையாது, ஓகேங்களா? நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். அப்போது லாக் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1/x, எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1, the limit extends to infinity 1/x, because 1/x/1 is nothing but 1/x, limit extends to infinity pottinga 1/∞, 1/∞ is nothing but 0, 1/∞ is nothing but 0. So the verdict is the result here: A option 1, B option -∞, C option 0. 0 is the correct answer. 0 is the correct answer, okayla? So limit extends to infinity, log x by x equal to 0. கிளியர். இப்போ அடுத்தது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஃபங்க்ஷன் சைன் இன்டு எக்ஸ் பவர் ஆஃப் என், ஃபங்க்ஷன் சைன் இன்டு எக்ஸ் பவர் ஆஃப் என் இஸ் டிஃபரன்ஷியபிள், நான் டிஃபரன்ஷியபிள், டிஸ்கண்டினியூஸ், நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காக்க பாருங்கள், த ஃபங்க்ஷன் f(x) is equal to sin, இல்லைங்களா, sin x^n, sin x^n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. sin x^n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் டிஃப்ரென்ஷியபிளா, நான் டிஃப்ரென்ஷியபிளா, டிஸ்கண்டினியூஸா, நன் ஆஃப் திஸா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, sin, தட் இஸ் sin x, cos x, e power of x, polynomial, all are considered as a differentiable. இல்லையா, all are considered as a differentiable. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைன் எக்ஸ் பவர் ஆஃப் என் இஸ் நத்திங் பட் ஏ டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ரிலேட்டட், ஸோ இட் இஸ் செட் டு பி ஏ டிஃபரன்ஷியல், ஸோ இட் இஸ் செட் டு பி ஏ டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். கிளியர் ஆகுதுங்களா? அப்போது ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ் பவர் ஆஃப் என் இஸ் ஏ டிஃபரன்ஷியபிள், நாட் டிஃப்ரென்ஷியபிள், டிஸ்கண்டினியூஸ், நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் தீஸ் ஆன்சர்ஸ், இதெல்லாம் ஆன்சர் கிடையாது. ஒன்லி ஃபங்க்ஷன் சைன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு ஆன்சராக இருக்கு, ஓகேங்களா? அடுத்தது, இப் E1 அண்ட் E2 ஆர் மெஷரபிள், தென் E1 இன்டர்செக்ஷன் E2 இஸ் இது டெஃபினேஷன். எல்லாமே டெஃபினேஷன் தான். ஒரு ரெண்டு மெஷரபிள் செட் இருக்கு, E1 அண்ட் E2 ரெண்டு மெஷர் ஆர் measurable sets, or measurable sets are இருக்கு. Therefore E1 intersection E2,
E1 intersection E2. E1 intersection E2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எப்படி தான் இருக்கும், மெஷரபுளாக தான் இருக்கும். பை டெஃபினேஷன் ரெண்டு மெஷரபிள் செட்டுடைய இன்டர்செக்ஷனும் மெஷரபிள் அப்படின்றது வந்து இட்ஸ் ஏ குவைட் நார்மல் டெஃபினேஷன் விச் இஸ் ஆல்ரெடி ஸ்டடி இன் த டாபிக் ஆஃப் மெஷரபிள் செட்ஸ். அதனால் இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஆன்சர். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணி போகிறோம். அதாவது வந்து லிமிட் அப்ளை பண்ணுறோம், லிமிட் அப்ளை பண்ணி வேல்யூஸ் எது கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியபிள் கண்டினியூட்டியா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதை சொல்ல மாதிரிட்டேன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஷியபிளா கண்டினியூட்டியா யூனிஃபார்ம் கண்டினியூட்டியா இல்லை எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் யூனிஃபார்ம் கண்டினியூஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கண்டிப்பாக ஒன்று கேட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நடத்திருக்கிறோம், இதுக்கப்புறமும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நடத்த போகிறோம். ஸோ அதையும் ஒரு கேட்டகரியாக வச்சு நம்ம கோத்ரூ பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் கேட்டகரிஸ் பிரிக்கிறோமோ அந்த கேட்டகரிஸ்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு கோத்ரூ பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணி நல்லா லேர்ன் பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், டிஆர்பிஸ் அடிச்சிடலாம். ஓகேங்களா? எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.